நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாரி. நம்மள திருவிழா நம்ம கூட்டிக்கின போயிட்டு ஒரு ஆரணா மாலை ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணா உங்க அப்பன் படத்தை வேற சூற விட்டான் மறந்துட்டிய அதெல்லாம் எங்கேயோ பிளாட் பார்க்ல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிரளை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டா அவன் பெரிய டிஎம் மூணு இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டும். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கிங்க. பேசட்டும் மேரி. பாவம் என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். என்னையா என்னடே நான் உங்க அப்பா அம்மா வாசிக்க அப்துல் காலருக்கு என்னடா சம்பந்தம். என் மூஞ்சாட மூஞ்சி உங்க மூஞ்சி எதுக்குமே வராது. பெரியவரே ஆறடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கேன். திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. பெரியவரே அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா குள்ள நெறியில் எழுதியிருக்கா. நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா அவ்வளவுதான். நமக்கு வேண்டியது போய் அது சரி சின்ன பொண்ணு தானே இது இருக்கிற இடத்துக்கு இடையாண்டாடே நீ எல்லாம் வரலாமா மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா போட வெளியே. இத பாருங்க அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருற சின்ன பொண்ணு அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இந்த வீட்டு விட்டு வெளியே போனோம் அவ்வளவுதான். எனக்கு நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சீக்கிரம் லூசு பய போல் இருக்கு. எங்கிட்டா மோதல அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு பாக்குறியா? இருக்கியா அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா? அதை அங்க சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். அவர் திட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ அவர் பெரிய மனிதர் உயர்ந்தவர் பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு. அவ்வளவுதான் வரமே. இங்க பெரிய சிந்தனை கடல் ஏஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் இந்த ரஹீம் பையனுக்கும் மேரிங்க ஏதாவது லவ் இருக்குமோ. இருக்குமோ என்ன? அப்பா இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அதை நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் கல்யாணத்து பண்ணி வச்சிடுவான். ஐயோ இந்த தம்பி தட்டி பேலா இருக்கும் போதே உங்களை எப்படி முறைக்கிறான் அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்புறம் உங்களை டைரக்டா இல்ல மோத ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளானு. இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவியவே நிறுத்திடணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே இந்த இடத்துலதான் அவன் யானையாவ போறான். நான் எறும்பாவ போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுறக்கூடாது. நம்ம படம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோட சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டிருக்கிற பிளான். வந்துட்டேன். தெரியுமா எதுக்குங்க?
அதுக்குள்ள நான் சித்து போடுவேன். அவளுக்கு கவலை மரகடா. அவளை சொல்லுவா சாவணும் நானா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான் நான் சாவ. ஆள வண்ணம் போறனா நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படி என்ற பேரை எடுக்க போறேன். இனிமேதான் என்ன ஆள வந்தார்? உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடும்பத்தையும் பார்த்துட்டு புரட்சி செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? போய் ஐயா, உங்க புரட்சிதான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், மட்டுமல்ல இப்ப நான் சொல்ல போறதை நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது. அதான் பயப்படுறேன். நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். அள வந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூரண சம்மதம். அப்பாடா, எங்க பிறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா, இன்னைக்கு தான் நான் பிறல்ல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எடுத்து பேசுறாளு. ஏன் மறக்க சும்மா இருக்கிற? நீ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தங்க எல்லாம் ஞானம் பண்றீங்க, செயல்தான் வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி ரெண்டு பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே வெளியே சொல்லிடாது, என்ன புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு குனிஞ்சிட்டு நடக்கும். அசிங்கமா இருக்கும். இந்த அச்சியிடப்படி நீ நாளை தம்பந்தி ஆயிட்டா. நீ என் வயல போட, நான் வயல போட. என்னம்மா பாக்குறப்படி? ஒண்ணும் இல்ல ஏஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாத்து. அதுவா? வாழ்நாள் எல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. நீ பாக்குது இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னே சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ஏஜமா. நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கேஜமா. ஆறாவது தயாரிப்பு, புரட்சி திருமணம். படம் எடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறாங்கயா. மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க மகன் உங்களை விட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. புரட்சிக்கு போறவன் புரட்சி செய்யாம விடுவானா? எங்க மதுரையில புரட்சி செய்யறானா மதராசில புரட்சி செய்யறானா? இல்ல இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல செய்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜேம்ஸ் ஐயா வீட்டுல வேலை செய்யல பொன்னம்மான்னு வேலைக்காரங்கிட்டயா புரட்சி செய்யறான்? ஐயோ, அந்த அம்மா மக தங்கத்தை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அந்த அம்மா நான் போகும்போதெல்லாம் தம்பி எப்ப வரும் எப்ப வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்குது ஏஜமா. குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு என்ன பண்ற? வண்டியில மாற்றி இருந்தா என்ன செய்யறது? ஜபார் வண்ணதா, வண்ணதா. கடவுளே, உயிர் போயிடுச்சே ஐயா. யாருங்க? முடியாங்க அம்மா.
பாருங்க, ஒரு பெண் செத்து கிடக்குது, ஒரு குழந்தை அனாதையா இருக்குது, நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களா? நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரங்க தானே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? தாங்க படம், இத வச்சுக்கோங்க, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. நல்லது. தெரியல ரோட்ல என்ன சீட்டா போகுதுடா, யாருக்கு மரியாதை இல்லாம போச்சு. இருக்கிற இடத்துல நீ நிப்பிய, என்ன விஷயம்? ஐயா, இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள் பாவம். நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நின்னுடிச்சு போடுறீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியாக்கு. இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இதுல உனக்கு இவ்வளவு அக்கறை? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதுண்டா அப்பா உன் தத்துவம், போதும் எனக்கு வேணாம் உன் தத்துவம். அதுவும் பாவம், என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதுக்குதான் இருக்கா உங்க ஆளு ஜேம்ஸ். இந்த அநாதங்கள் எல்லாம் அவன் தலையில கட்டு, அதுக்கு நாள் இல்ல போடா. வாங்க எஜமா, வாங்க வாங்க. தங்கம் அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா? அதான் பொண்ணு. ஆமாங்க எஜமா.